வில் சி வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் க்ளவுட். நோட் பண்ணிக்கோங்க, பேசிக்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு வி ஆர் கோயிங் டு சி வாட் ஆர் டைப்ஸ் ஆஃப் க்ளவுட். டைப்ஸ் ஆஃப் க்ளவுட்ல வந்து மூணு க்ளவுடு, மூணு டைப்ஸ் இருக்கு: பப்ளிக் க்ளவுட், ப்ரைவேட் க்ளவுட் அண்ட் ஹைப்ரிட். சார் இது ஒரு டயக்ராமேட்டிக்ல சொன்னால் இன்னும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். சரி, ஓகே. ஸோ இது க்ளவுட் என்வரான்மெண்ட் வச்சுக்கலாம், இது உங்களோட ஆர்கனைசேஷன் வச்சுக்கலாம், நடுவில் வந்து மீடியம் யார்னா இன்டர்நெட்டு. ஓகே, இதுதான் ஒரு சிம்பிள் ஃப்ளோ டயக்ராமு. ஸோ இது உங்கள் ஆர்கனைசேஷன், இது வந்து க்ளவுட் என்வரான்மெண்ட். இப்போ எல்லாம் உங்க ஒரு ஐடியா வந்துருச்சு உங்களுக்கு, நான் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ண போறேன், இந்த மாதிரி ஓஎல்எக்ஸ் மாதிரி இல்லை உபர் மாதிரி இல்லை ஸ்விக்கி மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா வந்துருச்சு. ஓகே, நீங்க அதுக்கு மிஷின்ஸ் வந்து எல்லாமே வந்து பப்ளிக் கிளவுட் ப்ரொவைடர்ஸ் கிட்ட இருந்து வாங்குறீங்க, எதுவுமே உங்க லோக்கல்ல வைக்காம எல்லாமே பப்ளிக் கிளவுட் ப்ரொவைடர்ஸ் கிட்ட இருந்து வாங்குனீங்கன்னா அது வந்து பியூர் அண்ட் பியூர் பப்ளிக் கிளவுட் என்விரான்மெண்ட். ஓகேவா? எக்ஸாம்பிள் யாருனா AWS, அஷூர், ஜிசிபி. ஓகேவா? ஸோ ஆனால் இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான அப்ளிகேஷன் ரன் பண்ணுறீங்க, இந்த மாதிரி வந்து உங்கள் பேஷண்ட் இன்ஃபர்மேஷன் இல்லை பேங்கிங் செக்டரு இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நீங்கள் பப்ளிக் க்ளவுடில் வைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். ஏன்னா அது எப்போ வேணால் ஹேக், அந்த இன்ஜினியர்ஸ்க்கு வந்து ஆக்சஸ் இருக்கும், தே மைட் ட்ரை டு ஹேக், பட் பண்ண மாட்டாங்க, அது எத்திக்கல் கிடையாது. பட் சும்மா சொல்கிறேன் ஒரு சாம்பிளுக்காக. ஸோ இந்த மாதிரி பயந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து அவங்க ஆர்கனைசேஷன்லேயே வந்துட்டு தே வில் ட்ரை டு கிரியேட் எ க்ளவுட். க்ளவுட் நம்ம கிரியேட் பண்ண முடியுமானா? பண்ண முடியும், அதுக்கு சில டெக்னாலஜி இருக்கு. ஓகேவா? ஸோ ஓப்பன் ஸ்டாக்ன்றது கொஞ்சம் ஃபேமஸான ஒன்று. ஓப்பன் ஸ்டாக் இதை படித்தோன்னா நீங்களே யூ கேன் பில்ட் யூர் ஓன் க்ளவுட். இப்படி உங்களோட ஓன் க்ளவுடை நீங்கள் பில்ட் பண்ணீங்கன்னா என்ன அட்வான்டேஜ்னா, அந்த ஆட்டோ ஸ்கேலிங் ஃபீச்சர்லாம் கிடைக்கும், க்ளவுடோட எல்லா ஃபீச்சரும் கிடைக்கும். ஒரே ஒரு தலைவலி இதில் என்னன்னா, யூ நீட் டு மெயின்டைன் த ஃபிசிக்கல் சர்வர் அகெயின், அப்புறம் அதுக்கு ஒரு ஆள் போடணும், அதுக்கப்புறம் வந்து இஷ்யூஸ் வரும்போதெல்லாம் யாரும் சப்போர்ட்டுக்குலாம் வர மாட்டாங்க, நீங்களே உங்கள் இன்ஜினியர்ஸை பவர்ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி அவங்கள வச்சு ஃபிக்ஸ் பண்ணால் தான் உண்டு. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரைவேட்டாக உங்களோட கம்பெனிக்குள்ளேயே நீங்கள் வந்து எனி அதுக்குன்னு நீங்கள் ஓப்பன் ஸ்டாக் தான் கிடையாது, டேட்டா சென்டர்ஸ் நீங்கள் வந்து விஎம்ஆர் வைக்கலாம், ஃபிசிக்கல் வைக்கலாம், ஏதாவது உங்களோட இதில் ப்ரைவேட்டாக வச்சிங்கன்னா அது ப்ரைவேட் க்ளவுட். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு பப்ளிக் க்ளவுடு, எவ்ரி திங் யூஆர் கீப்பிங் அவுட் சைட் இஸ் பப்ளிக் க்ளவுடு. எனக்கு பயமாக இருக்குது, நான் வந்து இம்பார்ட்டண்ட் என் அப்ளிகேஷனு வெளியெலாம் ஹேக் ஆனால் ரொம்ப கஷ்டம். இப்போ யூஎஸோட மிலிட்ரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டெஃபினெட்லி தே வில் நாட் கீப் இன் க்ளவுடு, அது அவங்களோட ஆன் ப்ரம்ல தான் ஓடிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் விஷயங்கள் க்ளவுடுக்கு போகவே போகாது, பப்ளிக் க்ளவுடுக்கு போகாது. ப்ரைவேட்டாக இருக்கணும், க்ளவுட் ஃபீச்சர் வேணும்னா ஓப்பன் ஸ்டாக்னுன்றதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், அது ஓப்பன் சோர்ஸ் தான், ஃப்ரீ தான். இது வந்து ப்ரைவேட் க்ளவுட். ஹைப்ரிட் என்னவா இருக்கலாம்? ஸோ பப்ளிக் பார்த்தாச்சு, ப்ரைவேட் பார்த்தாச்சு, ஹைப்ரிட் எனி கெஸ்? போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் எப்படி மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கிரிட்டிக்கல்லாம் நான் இங்கே வச்சுக்கிறேன் என்னோட ஆன் ப்ரம்ல, நான் சொன்ன நம்ம மிலிட்ரி இன்ஃபர்மேஷன்ஸு அந்த மாதிரி சம் கிரிட்டிக்கல் டேட்டாஸ் வந்து என்னோட இது இடத்துல வச்சுக்கிறேன், வெளியே வைக்கல. நான் கிரிட்டிக்கல் சும்மா இந்த ஹெச்ஆர் அப்ளிகேஷனு, அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ரொம்ப இந்த லைட் லோடாக இருக்கும்ல, சும்மா பிளாக்ஸு இந்த மாதிரி உங்கள் கம்பெனிலே மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க, இந்த மாதிரி நான் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து பிரித்து வச்சிங்கன்னா இது வந்து ஹைப்ரிட் க்ளவுட், இப்போ காம்பினேஷன் ஆஃப் போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம படிக்க போகிறது முழுக்க முழுக்க பப்ளிக் க்ளவுடை பற்றி தான் படிக்க போகிறோம். ஓகே, அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க.